இன்றைக்கி வந்து நம்ம ரெண்டு டைப்பில் எலாஸ்டிக் எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்காக நான் 1 இன்ச்சில் எலாஸ்டிக் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா, அதாவது கடையில் வாங்கும்போது 1.5 இன்ச்சில் எலாஸ்டிக் இருக்குது, 2 இன்ச்சில் இருக்குது, ஆனால் 1 இன்ச்சில் உள்ள எலாஸ்டிக்கை நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ உங்களுடைய ஃபேண்டாக இருக்கட்டும் அல்லது இன்னராக இருக்கட்டும், அதில் உள்ள இடுப்பு சுற்றளவு எவ்வளவுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ 30 இன்ச்சு ஃபுல் இடுப்பு சுற்றளவு இருக்குது அப்படின்னா, அதில் இருந்து 28.5 இன்ச்சு எலாஸ்டிக் எடுங்க. 1.5 இன்ச்சு எலாஸ்டிக்கை நம்ம மடித்து எடுப்போம், அப்போ 3 இன்ச்சு எலாஸ்டிக் மைனஸ் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து ரெண்டு சைடும் நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. எலாஸ்டிக்கை ஜாயின் பண்ணிவிட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அந்த இடுப்பு சுற்றளவு இருக்குது பாருங்கள், அதில் 1/4 இன்ச்சு ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு சின்னதாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு இப்போ எலாஸ்டிக்கை மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த எலாஸ்டிக்கை முன் பக்கத்துலேயும் தையல் இருக்கும், பின் பக்கத்துலேயும் தையல் இருக்கும், அந்த இடத்துல வச்சு ஒரு நேர் தையல் ஒன்று சின்னதாக நேர் தையல் ஒன்று போட்டுக்கோங்க. இது எதுக்காக போடுறோம் அப்படின்னா, நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு அந்த எலாஸ்டிக் வந்து அங்கிட்டு எங்கிட்டு நகண்டு உங்களுக்கு போகாமல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெத்தடு. பின்பக்கத்துலையும் அந்த மாதிரி தைச்சுக்கோங்க. தைச்சாச்சு, இந்த மாதிரி தைச்சு கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டு எலாஸ்டிக்கை ஒரே லெவலில் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ உங்கள் மிஷினுக்கு பின்னாடி உள்ள அந்த கை இருக்குது பாருங்கள், நீங்கள் தைக்கும்போது அந்த கையை லைட்டாக இழுத்து விடுங்க. ரொம்ப பிடிச்சி இழுக்கக்கூடாது, லைட்டாக இழுத்து முன்பகுதி முன்பக்கத்தில் உள்ள கையை கொஞ்சம் இழுத்து நீங்கள் எலாஸ்டிக்கை இழுத்து பிடிக்கணும். பின் பக்கத்தில் உள்ளதை லைட்டாக இழுத்து பிடிக்கணும். இந்த மாதிரி இழுத்து பிடிச்சி நீங்கள் தைச்சிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக தைச்சி முடிச்சுட்டு கரெக்டாக எல்லாம் கம்மர்லாம் அளந்து பார்த்துக்கிட்டு எல்லோரும் கரெக்டாக ரெடி அளவாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த ஃபேனில் இந்த அந்த எலாஸ்டிக்கு வந்து விலகாமல் இருக்கணும். அப்போ நம்ம சில ரெடிமேட் எலாஸ்டிக் ஃபேன்லலாம் பார்ப்போம், எலாஸ்டிக்கை வந்து சில நேரம் துவைக்க துவைக்க அது விலகி ஒரு மாதிரி நிற்கும். விலகி இருக்காமல் இருக்கிறதுக்காக டாப் தையல் ஒன்று போட்டுடலாம். இப்படி போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த எலாஸ்டிக் வந்து விலகாமல் இருக்கும், அதுக்காக தான். அதே மாதிரி இன்னொரு டைப் என்ன அப்படின்னா, அதே 1 இன்ச்சில் எலாஸ்டிக் எடுத்து இது ஜாயின் பண்ண வேண்டாம், சைடில் வச்சுட்டு அந்த என்ன அளவோ அதில் 1/4 இன்ச்சு உள்ளே மடிக்கணும். அதே மாதிரி அந்த எலாஸ்டிக் 1 இன்ச்சு, அப்போ 1.5 இன்ச்சு நீங்கள் உள்ளே போகிற மாதிரி நீங்கள் மடித்து ஃபுல்லாக மடித்து எடுத்துட்டு எந்த இடத்துல நீங்கள் தையல் ஆரம்பிக்கிங்களோ அதில் இருந்து 1.5 இன்ச்சில் நீங்கள் தையல் தைக்காமல் அப்படியே கேப் விட்டுருங்க, இடம் விட்டுருங்க. இடம் விட்டு நீங்கள் அந்த இடத்துல அப்படி தைக்கும் தைச்சிட்டு தைக்கும்போது ஏன் தைக்கும் அப்படின்னா, நம்ம எலாஸ்டிக்கை வந்து அந்த ஃபேண்டில் அந்த டைப்பில் வந்து வித்தியாசமாக தைச்சோம், இந்த டைப்பில் வந்து எலாஸ்டிக்கை வந்து உள்ளே விட போகிறோம். அதாவது அதில் உள்ள அந்த நம்ம கேப் விட்டுருக்கோம், மார்க்கிங் பண்ணியிருக்கேன் பாருங்களா, அந்த இடத்துல எந்த இடத்துல நீங்கள் தையல் விட்டுருப்ப பண்ணாமல் பண்ணியிருக்கீங்களோ அது உள்ளே நம்ம இன்செர்ட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு ஊசியில் நூலை கொறுத்து எலாஸ்டிக்கை உள்ள இது அதை கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபுல்லாக கரெக்டாக உள்ளே இன்செர்ட் பண்ணுங்கள். அந்த மடிப்பு நீங்கள் மடிச்சிருக்கீங்களா? ஏன்னா நம்ம முன்னக்கிட்டே ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்ம ஸ்டார்டிங்கில் மடிக்கிறதுனால அந்த மடிப்பு வந்து கரெக்டாக உங்களுக்கு வர்றத மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ அந்த எலாஸ்டிக்கை ஜாயின் பண்ணிடுங்க. 2 எலாஸ்டிக்கும் ஒன்றா பிடிச்சி ஜாயின் பண்ணிக்கிறங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக நீங்கள் எடுத்து விடுங்க. ஒன்று போல் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு இப்போ அந்த இடத்த நீங்கள் விட்டுருந்த பாருங்க, அந்த இடத்த கவர் பண்ணிடணும். ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நம்ம அந்த டைப்பில் எப்படி நம்ம டாப் ஸ்டிச் போட்டோம் அதே மாதிரி இதுலேயும் ஒரு மேலே ஒரு தையல் போட்டுடலாம். இது போடும்போது அந்த ஃபேண்டு அந்த எலாஸ்டிக் வந்து விலகாமல் அப்படியே இருக்கும் உங்களுக்கு, அதுக்காக தான் இந்த டாப் தையல் போடுறது. இந்த மாதிரி போட்டு நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, இந்த 2 டைப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோ கண்ணமாக போட்டுகிட்டே இருக்கேன், போட பார்க்கலாம். பாய்.